நான் சலீம் கூட இருந்த ஒவ்வொரு நாளும் என்னை சுற்றி இருந்தவங்களாம் மனுஷன்தான் நினச்சேன். ஒருவேளை நான் சலீமை சந்திக்காமல் இருந்திருந்தா என் புருஷன் கூடயே குடும்பம் நடத்திட்டு இருந்திருப்பேன். நான் சலீம் கூட போனதே அவன் கண்ணில் என்னோடய பாசத்தை பார்க்கத்தான். அவன் என்னை கொன்னாலும் இல்லைனாலும் அவன் மடியில் நான் செத்துருப்பேன். சலீம்க்காக சொந்த பந்தத்தையும் குடும்பத்தையும் சொகத்தையும் வேணான்னு விட்டுட்டேன். இந்த அளவு கடந்த பிரியத்தையும் பாசத்தையும் என்னன்னு சொல்லுவாங்களோ, கண்டிப்பாக இந்த உலகம் காமம்தான் சொல்லும். நான் மட்டும் புனிதமான காதல்னு சொல்வேன். கடவுளின் படைப்பின் ரகசியம் காமம் என்பவர்களுக்கு காதல் வெறுப்பு தான்.